கன்னியாகுமரி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் பேச்சிப்பாறை அணையில் இருந்து 500 கன அடி வீதம் தாமிரபரணி ஆற்றில் தண்ணீர் திறக்கப்படுகிறது. இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் சதாம் வழங்க கேட்கலாம். சதாம், வணக்கம், விவரங்களை சொல்லலாம். அதாவது இன்று முதல் 21ஆம் தேதி வரை கன்னியாகுமரி மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்த நிலையில், கடந்த சில தினங்களாக கனமழையானது கன்னியாகுமரி மாவட்டத்தில் கொட்டி தீர்த்து வருகிறது. அதேபோல் நாகர்கோவில், பார்வதூரம், கோட்டார், தக்கலை, களியாக்கவலை, மார்த்தாண்டம், அதேபோல் சிற்றார் 1, சிற்றார் 2, பேச்சிப்பாறை மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மழையானது கொட்டி தீர்த்து வருகிறது. பேச்சிப்பாறையில் நேற்று அதி கனமழையானது நேற்று கொட்டி தீர்த்தது. அவ்வப்போது பெய்தரும் இந்த கனமழையின் காரணமாக மாவட்டம் முழுவதும் உள்ள நீர்நிலைகள் உயர்ந்து வருகிறது. இதற்கு முன்னதாக மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் கடந்த சில தினங்கள் முன்னதாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதில் பொதுமக்கள் நீர்நிலைகளில் இறங்க வேண்டாம் எனவும், உயிர் சேதங்கள் பொருள் சேதம் என ஏற்படாதவனும், ஆற்றின் தாழ்வான பகுதியில் வசிப்பது தகுந்த முன்னெச்சரிக்கை இருக்குமாறும், அதே போல மின் சாதனங்கள் கவனமுடன் கையாள வேண்டும் எனவும் தெரிவித்திருந்தார். தற்போது இந்த பெய்து வரும் இந்த கனமழையின் காரணமாக பேச்சிப்பாறை அணையிலிருந்து இன்று காலை 10 மணிக்கு 500 கன அடி உபரி நீர் தாமிரபரணி ஆற்றில் திறந்து விடப்படுகிறது. ஆற்றில் கரையோரம் இருக்கும் மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறும், பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா தலங்களில் சுற்றுலா பயணிகள் ஆற்றில் குளிப்பதை தவிர்க்குமாறும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்ரீதர் தற்போது அறிக்கை மூலமாக தெரிவித்துள்ளார். இந்த பெய்து வரும் கனமழையின் காரணமாக மாவட்டத்தில் உள்ள அணைகள் மற்றும் நீர்நிலைகள் தற்போது உயர்ந்து வருகிறது.